வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு இதை பற்றியே. மேபி கொஞ்சம் அவருக்கு இங்கத்த விட அங்கே கற்றுருக்காருனா கொஞ்சம் நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நல்ல டைரக்டர் ஆகிடுவார். அது எப்படி ஃபஸ்ட்டு படமே இவர் விஜய் சேதுபதி தான் வச்சு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நெப்போட்டிசம் வருது, மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, கரெக்டான படம் அமையறதில்லை. ஆமாம். ஆனால் வந்துட்டு விஜயோட பையன் அவர் என்ன வேணால் பண்ணலாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார். அவங்க அப்பா வந்து ஹீரோ, அவரை வந்து பண்ணலாம். அவர் பையன் டேரக்ட் பண்ணுமோ எவ்வளோ வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அப்பானால தான் இப்போ பையன் இதுக்குள்ளே வராங்க, அதனால தான் இருக்கும். விஜய் சேதுபதி வச்சு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நல்லா வரும், நல்ல படம் வரும், நல்லா வரும். விஜய் சேதுபதி வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு ஏற்கனவே ஒரு பிரபலத்தோட பையன்றதுனால விஜய் சேதுபதி ஈஸியாக டேட் கொடுக்கறதுக்கு ஐடியா இல்லை. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பாரு, அவங்க அப்பா வச்சு கண்டிப்பாக எடுப்பாரு. அந்த ஃபியூச்சர் அப்படியெல்லாம் எடுத்துட்டாருன்னா உண்மையா படம் கிட்ட ஆயிரும். அதான் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. தளபதி விஜயோட சன் இருக்கார் இல்லையா, சஞ்சய், அவரும் வந்து டைரக்டராக டெபியூட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு படம் அவர் லைக்காக கூட தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு இதை பற்றி. மேபி கொஞ்சம் அவருக்கு இங்கேத்த விட அங்கே கற்றுருக்காருனா கொஞ்சம் நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மேபி நல்ல படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல படம் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. நாங்களும் தளபதி ஃபேன்ஸ் தான் வெயிட் பண்ணுறீங்க. தளபதி ஃபேன் தான் ப்ரோ. தளபதி ஃபேன் தான் தான். இவர் தளபதி படம், இவர் படம் எடுத்து தளபதி நடிக்கிற மாதிரி இருக்கும். நடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல டைரக்டர் ஆகிடுவார். அது எப்படி ஃபஸ்ட்டு படமே இவர் விஜய் சேதுபதி தான் வச்சு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எடுப்பேன் படமே அவர் வச்சுதான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வச்சுதான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா கொடுக்குற ஃப்ரீடம் தான். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா அவங்க பையனும் அதே இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க பையனுக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னா டைரக்ஷன் போகிறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினோட பையன் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயராக இருக்காரு. அவங்க அரசியலுக்கு வரணும்னு அவங்க உள்ளே இன்வால்வ் பண்ணல. அந்த மாதிரி தான் பசங்களோட விருப்பத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு விடுறாங்க. அவர் எடுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஆனால் அது பெஸ்ட்டாக தான் வரும். தளபதி வெறியன் சரிங்களா? அப்படிங்கும்போது நான் வந்துட்டு அவங்க பையன் எடுக்கிறான்னா கண்டிப்பாக நான் பார்க்க தான் செய்வேன். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் மறுபடியும் நெப்போட்டிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரசேகர் அது தளபதி, அதுக்கப்புறம் இவரோட சன் டைரக்டராக போகிறாரு. இந்த மாதிரி ஒரு நெப்போட்டிசம் வருது, மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, கரெக்டான படம் அமையறதில்லை. ஆமாம், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இல்லையே, புதுமுகங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்குது, கரெக்டான ஒரு படம் அமையறதில்லை. படம் அமையிறவங்க இல்லை, நெப்போட்டிசம் பற்றி என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி அவங்க அதை சொல்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? இப்போ இவர் டைரக்ஷன் விருப்பம் இருக்கிறதுனால டைரக்ஷனில் விடுறாங்க, இல்லை வேற எதுலாம் விருப்பம் இருந்தால் அதுக்கு தானே போயிருக்காங்க. அதுக்கு தான் போயிருப்பாங்க. அப்பாவை பார்த்து, அப்பா தாத்தாவை பார்த்து வளர்ந்ததுனால அந்த டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதனால் ஏன்னா ஆக்டருன்றவங்க டைரக்டர் சொல்லி கொடுக்குறத தான் நடிக்க போகிறாங்க. அது சொல்லி கொடுக்குற ஆளாக இவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நெப்போட்டிசம் வருது, அரசியலில் நெப்போட்டிசம் வர மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நெப்போட்டிசம் வருது அப்படின்னு சொல்லி இன்னொரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அந்த மாதிரி இல்லை ப்ரோ, அவர் இருக்குனே போய் தனியாக படிச்சுட்டு வந்திருக்காரு. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அவர் ஃபஸ்ட் படம் எடுக்கிறாரு, அவர் திறமையால் தான் அவர் எடுக்கிறாரு. அதாவது அவரோட விஷனில் தான் படம் வருது. தளபதி விஜயினால் அவர் வராருன்னு சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அவர் திறமையால் அவர் வராரு, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பார்ப்போம், நல்ல படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அவங்களா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களா இது பண்ணிக்கிறாங்க, பார்ப்போம். எப்படி சொல்கிறது, அப்பானால தான் இப்போ பையன் இதுக்குள்ளே வராங்க, அதனால தான் இருக்கும். அதனால அவங்க சொல்லலாம், அப்படி சொல்லலாம். எவ்வளோ வேணால் நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு விஜயோட பையன் அவர் என்ன வேணால் பண்ணலாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார். அவங்க அப்பா வந்து ஹீரோ, அவரை வந்து பண்ணலாம். அவர் பையன் டேரக்ட் பண்ணும்போது எவ்வளோ வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு தான் தெரியும் கஷ்டம். ஏற்கனவே ஒரு பிரபலத்தோட பையன்றதுனால விஜய் சேதுபதி ஈஸியாக டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கா, இப்போ டெபிட் பண்ணிட்டாங்க, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கா? இந்த விஜய் சேதுபதி வச்சு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நல்லா வரும், நல்ல படம் வரும், நல்லா வரும். என்ன ஜோனல் எடுப்பார்னு நினைக்கிறீங்க? மேபி
அவர் படித்ததெல்லாம் வச்சு சொல்கிறேன், மேபி த்ரில்லர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவ்வளோ த்ரில்லர் படம் பண்ணதில்லை, மேபி த்ரில்லர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதி நல்லது, ஒரு வளர்ந்த நடிகரை வச்சு எடுக்கிறது. அவர் எப்படின்னா ஃபஸ்ட்டுருந்தே இருக்காரு, அவர் ஆக்டிங் எல்லாமே தெரியும், எல்லாமே அவருக்கு மற்றபடி அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ அவரை வச்சு எடுக்கிறக்கும் புதுசாக ஒரு வேலை வச்சு எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குது. விஜய் சேதுபதி வச்சு எடுக்கும் போது வந்துட்டு கண்டிப்பாக டாலர் மூவியாக தான் இருக்கும், விஜய் சேதுபதி வச்சு பண்ணாலும் கொலா மாசம் இருக்கும் படம், நினைக்கிறீங்க அதுக்கேற்ற கதை அமையணும், அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை லேர்ன் பண்ணிக்கணும்ன்றீங்க. ஆமாம், இவர் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிறார். அதாவது அப்பா தான் நிறைய பார்த்துருப்பாரு, ஆக்டராக பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும் இவருக்கு எந்த மாதிரியான கதை ஷூட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சரில் தளபதி வச்சு படம் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தளபதி தளபதி வச்சு எந்த ஜோனலில் படம், என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் பண்ணுவார், ஆக்ஷன் த்ரில்லரில் பண்ணுவார். ஓகே, படம் வேறு லெவலில் நல்லாயிருக்கும், நல்லா தளபதி ஒத்துப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒத்துப்பார் ப்ரோ, அவங்க பையன் தானே ப்ரோ, அவங்க கால் சீட்டு கொடுக்குறதா இருந்தால் அவர் பையன் தானே, கண்டிப்பாக கொடுப்பார், நல்ல படம் பண்ணுவார், படம் பண்ணுவார், சிறப்பாக இருக்கும் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ படம் பார்க்க முடியும், அந்த படம் அந்த ஃபியூச்சரில் அப்படியெல்லாம் எடுத்துட்டாருன்னா உண்மையாக படம் கிட்டாயிரும். தளபதிக்கு அவர் ஒரு நல்ல கதை எடுக்க மாட்டார் அவரு, அது ஃபியூச்சர் எடுக்கலாம் ப்ரோ, அதை பற்றி ஐடியா இல்லை, ஐடியா இல்லை, ஐடியா இல்லை. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பார், அவங்க அப்பா வச்சு கண்டிப்பாக எடுப்பார். என் பையன் நடிக்கும் போது வேற லெவல் தான் ப்ரோ, நாங்கள் எல்லாமே சத்தியமாக கொண்டாடுவோம் ப்ரோ, கொண்டாடுவீங்க தளபதி ஃபேன்ஸாக எல்லாருமே சத்தியமாக கொண்டாடுவோம்.